அப்படி இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான டு கேட்ச் எ கில்லர். இப்ப இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா இங்க போய் பார்த்தலாம். படத்துல நம்ம கதாநாயகியுடைய பேரு எலினோர். இவங்க பேசிக்காக பால்டிமோர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி, ஒரு போலீஸ்காரம்மா. ஆனா ரொம்ப நேர்மையான ஆளு. அதே நேரத்துல ஒரு கிரைம் சீனுக்கு போனாலே அங்கிருந்து கிடைக்கிற அந்தந்த சின்ன சின்ன தடயங்களை வச்சு மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம பல விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அவங்களுக்கு. ஆனாலும் எல்லா இடத்துலையும் நடக்கிற அரசியல் தான் வழக்கம் போல் அந்த அம்மாவை குட்டி குட்டி சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க கீழே. இப்படி ஒரு கதாபாத்திரம் அவங்களோடது. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பில்டிங்ல அதாவது வேலையை பார்த்துட்டு ஜாலியா பார்ட்டி பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க ஒரு ஷூட் அவுட் நடக்குது, பல பேர் அப்படியே கொத்து கொத்தா அங்கேயே சுடப்பட்டு செரிஞ்சு விழுகிறாங்க பிணமாக. யாரு சொல்றா எங்க இருந்து சொல்றானே தெரியல. அதவே பதுங்க டேபிள் கீழ சேர் கீழே ஓடி போய் ஒளியிறேன் அந்த இடத்துல. இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க உயிர் பழச்சு அங்க வேணும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கடைசியா போலீஸ் பாட்டுக்கு வந்துருது. வந்தா அவங்க பல இடங்கள்ல சுடப்பட்டிருக்கு, பல நபர்கள் சுடப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த கண்ணாடிய உடச்சுக்கிட்டு அந்த தொலைச்சுக்கிட்டு உள்ள புல்லட் எந்த பக்கமெல்லாம் உள்ள வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆங்கிளை வச்சு பல இடங்கள்ல சுடப்பட்ட அந்த ஆங்கிள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பர்டிகுலர் பில்டிங், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபுளோர், அங்க இருக்க ஒரு பிளாக், ஒரு ரூம் அப்படி வச்சுக்கோங்களேன், அங்கிருந்துதான் வந்திருக்கு அப்படிங்கறத தெளிவாக புரியுதுங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே சார் இப்ப அந்த இடத்த சுத்து போடுங்க சார், ஒரு பய தப்பிக்க கூடாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பிளானை கையில் எடுத்தா கொஞ்ச நேரத்துல அந்த பர்டிகுலர் ரூம் எதை நினைச்சிருந்தாங்களோ அந்த இடம் வெடிச்சு செதறது. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன சார் நடக்குது, இவன் தான் வந்து இந்த ஷூட் அவுட்டை பண்ணுவேன், ஒரு பய கூட இந்த ஸ்பாட் விட்டு போக கூடாது, வழக்கம் போல டேப் போடுவாங்களே எல்லா பக்கமும் போடுங்க, ஒரு பயலும் இந்த இடத்த விட்டு பில்டிங்க விட்டு வெளியே போக கூடாது, போறவன் எல்லாருடைய முகத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்கிற அளவுக்கு பெரிய பஞ்சாயத்து அங்க கையில் எடுக்கப்படுது. இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு சம்பவம் ஆகி போச்சு. ஒண்ணு எஃபிஐயும் சேர்ந்து களத்துல இறங்கிட்டாங்க, பால்டிமோர் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து. இப்ப எஃபிஐ உடைய ஹெட் மாதிரி லமார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு வருவாப்ல, சும்மா டெரர் பீஸ் அந்த ஆளு, ஒரு சீனியர் ஆபீசர் அங்க எஃபிஐல. அந்த ஆளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல எல்லா டாக்குமெண்ட்ஸும் டேபிள்ல இருக்கணும், அப்படி ஒரு டெரர் பீஸ் அந்த ஆளு. அவரு நேரம் வர்றாப்ல வந்து யார் பண்ணிருப்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு அவர் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க அவரு கீழே இருக்கக்கூடிய சபாங்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க அந்த தருணத்துல நம்ம கதாநாயகி நோட் பண்றாரு யார் இருந்தம்மா அப்படிங்கும் போது இவங்க சொல்றாங்க சார் அது இப்ப நிக்க போறது கிடையாது, இதுக்கு அப்புறமும் இந்த ஷூட் அவுட்ஸ் எல்லாம் தொடரும் அப்படிங்கிறாங்க அவங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எதை சொல்றீங்க நீங்க, அதான் ஏற்கனவே 26-29 பேர்த்த சுட்டு விட்டாங்க, அப்புறம் திடீர்னு வந்து தொடரும்னா எதை சொல்றீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது சார் இந்த சாப்பாடு ஒரு விஷயம் மட்டும்தான், நமக்கு எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவுதான் சாப்பிடுவோம், நீங்க எவ்வளவு வந்து படைகள் போட்டு வச்சிருந்தாலும் நமக்கு வயிறு நிரம்பிடுச்சுன்னா அவ்வளவுதான் கையெழுட்டு போயிட்டே இருப்போம். அப்படித்தான் இந்த கில்லர் பண்ணியிருக்கான். அவன் நினைச்சிருந்தா இதை விட கம்மியாவும் சுட்டிருக்கலாம், இதை விட கூடவுமே சுட்டிருக்கலாம், ஆனா அவன் இத்தனை பேர் போதும்னு சொல்லி நிறுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவனுடைய அந்த வெறி, பசியாக மாறின அந்த வெறி அடங்கிருச்சு இன்னைக்கு. இதுதான் சைக்காலஜிக்கலாக நான் அனலைஸ் பண்ண விஷயம். ஆனா கூடிய விரைவில் அடுத்த தாக்குதல் வேற எங்கேயோ இருக்குது அப்படிங்கறத சொல்ல போக பரவாயில்ல. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக பல விஷயங்கள் நம்ம பண்ணுது அப்படிங்கறதுல பெரிய அளவுல இம்ப்ரெஸ் ஆகி போற அந்த லமா இருக்காரு. அவரு நீங்க பால்டிமோர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதுவரைக்கும் புடுங்க ஆணி எல்லாம் போதும், தூக்கி போடுங்க, உங்களை எஃபிஐல நானே உள்ள எடுத்துக்கிறேன், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நானே பாத்துக்கிறேன், எனக்கு நம்பிக்கையான 2 பேர் இருக்காங்க, இப்ப அதுல ஒருத்தராக நீங்க சேர்ந்துட்டீங்க, இதுக்கு அடுத்து இந்த தாக்குதல் தொடரக்கூடாது, ஏன்னா பிரசன்ட் மீடியால ஏற்கனவே எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆக போய்கிட்டு இருக்கு, இந்த கில்லர் யாரு அப்படிங்கறத புடிச்சே தீரணும், அது உங்களாலதான் முடியும், நான் இன்னொருத்தர் நம்மளுடைய வலது கை மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, 2 பேரும் சேர்ந்தா பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாப்ல அந்த லம்மா இருக்கு. சரி யாரா அந்த கில்லரு கண்டுபிடிப்போம் அப்படின்னு இவங்க விடாக்கண்ணே குடாக்கண்ணனாக ஒரு பக்கம் வேலையை பார்க்க அடுத்த பக்கம் அடுத்த தாக்குதல் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த படமேதா அப்படிதான் சொல்லணும். இந்த படத்துடைய கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி பரபரப்புடைய உச்சியில பறக்கும். ஒரு ஒரு சம்பவத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்காதா அங்க இருக்காதா, நம்ம ஆடியன்ஸே வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் மோட்ல போயிடுவோம், ஓ இப்படி இருக்குமோ, அப்ப அதுல இருந்து தெரியாதா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் முகம் தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவலுக்கு எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்மள படத்துக்குள்ள இறக்கி விட்டு வேலை பார்ப்பாங்க, அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது இந்த படத்துல
ஆனா எங்க வேலை பார்த்தாலும் அது போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், சாப்ட்வேர் கம்பெனியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவங்க பண்ற பாலிடிக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை சூப்பராக இவங்க நரேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு சில எமோஷன்ஸை உள்ள வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். வெயிட்டிங் வாட்ச், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படம். இந்த படம் நம்மளுடைய வேவலத்தில் சேரலாம், அவ்வளவுதான். கண்ணு மூடிட்டு போய் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி தரமான ஒரு சம்பவம் இது. ஜெனரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு கூட டெஃபினட்டா இந்த படம் அவங்களை கவர்ந்தே தீரும். கொஞ்சம் ஸ்லோ பர்னிங் பட் செமையான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரத்துக்கு இதுதான் அந்த படம். தரமான ஒரு த்ரில்லர் படம் இது. இன்னொரு பக்கம் இந்த கதைக்களம் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பரபரப்பு, இன்னொரு பக்கம் அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்ங்கிறது நம்மள கவர்ந்ததுக்கான காரணமே ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ். ரெண்டே பேரு, ஒன்னு ஷைலன் வுட்லி, அவங்க தான் படத்துடைய கதாநாயகி, செம்மையாக பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியே பென் மெண்டல்சன், என்ன மெண்டல் கிண்டலுங்கிற அப்படிங்கிறீங்களா, ஆனா உண்மையாவே அவர் பேர் பென் மெண்டல்சன் தான்ப்பா. அவர் தான் வந்து அந்த லமார்க் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச, நான் சொன்னேன் எஃபிஎல் ஒரு சீனியர் ஆபிசர் அப்படின்னு, அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச அந்த ஆக்டர். ரெண்டு பேரும் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விடுங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பல இடங்கள்ல வந்து கோவப்பட்டு தன்னுடைய சபார்டினேட், இப்ப கதாநாயகி அவருடைய சபார்டினேட் தானே, அவங்க கிட்ட பேசுற அந்த தருணமாகட்டும், அடுத்த தருணமே அவருடைய பர்சனல் விஷயங்கள், சில விஷயங்களை ஷேர் பண்ணி பேசுற விஷயங்கள் ஆகட்டும், செம்மையாக இருக்கும். ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல அந்த லமார்க்குடைய அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, சாப்ட்வேர் கம்பெனில எல்லாம் வேலை பார்த்த நபர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால செம்மையாக அந்த கதாபாத்திரத்தை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மெத்தப்படிச்ச மேதாவிகள் கூட நானுமே ஒர்க் பண்ண அனுபவங்கள் உண்டு, மறக்க முடியாத அனுபவங்கள் அதெல்லாம். ஏன்னா ஒரு வேலை முடியறதுக்கு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்கள பொறுத்தளவுக்கு எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும் அப்படிமாங்க. 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட் இல்ல அப்படின்னா பப்ளிக்கா ஃபுளோர்ல வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி சம்பவம், அந்த மாதிரி சூப்பர்வைசர்ஸ் கீழே சாப்ட்வேர் கம்பெனில பல பேர், பல லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஒட்டு மனசுல, நம்மளால விட இப்படித்தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். அதுல இருக்கிறதே மேட்டர் என்ன அப்படின்னா இப்படி பண்றது இல்ல, அதாவது ஒரு சபார்டினேட்ட போட்டு பாடுபடுத்துறது இல்ல ஒரு ஒரு விஷயம். இவ்வளவையும் பண்ணி போட்டு சபார்டினேட்ட படுத்தாத கொடுமையெல்லாம் படுத்திட்டு மத்தியானம் 1 மணிக்கு போகும்போது அப்புறம் வாங்கல அப்படியே லஞ்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்மளே வேற கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் இந்த படத்துல இருக்கும். அதை நீங்க பாருங்க, செம்மையார உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் அந்த கதாபாத்திரத்தை, அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணிருப்பாரு. அதே நேரத்துல சரி இவ்வளவு பெரிய டெரர் பீஸா இருக்கல நீங்க, ஆனா அவருக்கு பர்சனல் லைஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், இவ்வளவு பண்ணி ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியலையே, அவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருக்க ஒரு நபர் அவர் உடஞ்சி விழுகும் போது அவருக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் ஆகட்டும், பல விஷயங்கள் இந்த படத்துல அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் உடைய வெளிப்பாடு தான். அவ்வளவு சூப்பராக பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு பேரும். அதுக்கே இந்த படத்தை நீங்க பாக்கலாம். இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு பக்கம் பரபரப்புங்கிறது வேற, இந்த சைட்லயும் உங்களால பெருசாக என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சினிமோட்டோகிராஃபியில இந்த கதை பல இடங்கள்ல ரொம்ப இருட்டாக இருக்கும், ஒரு டார்க் டோன்லதான் இந்த கதைக்களத்தையே நகர்த்துவாங்க. அதுதான் இந்த படத்துடைய பலமே. குறிப்பாக நான் சொன்ன கிளைமேக்ஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அவங்க வச்ச ஆங்கிள்ஸ் ஆகட்டும், அந்த சீன்ஸ் அவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும், அந்த கிளைமேக்ஸ் உடைய நரேஷனே ஆகட்டும் சூப்பராக இருக்கும். செமையாக பண்ணிருப்பாங்க, நிச்சயமாக நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல அடல் காண்டக்ட் இருக்கு. இந்த படம் நீங்க ஃபேமிலியோட பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல, இது ஒரு ஏ சர்டிஃபைடு படம். இந்த படம் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். இந்த படம் தியேட்டர்ஸ்லயே இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, சோ பாக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக தியேட்டர்ஸுக்கே போய் பார்க்கலாம்.